ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு ஒரு வாரமும் ஒரு சிறப்பு மிக்க ஆலயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வம்பு வழக்கு பிரச்சனைகள். அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இப்படி போகிறது, எதிர் வீடு பக்கத்து வீடு, நிலப்புலன் தகராறு, சொத்து தகராறு, நகை தகராறு, இது மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம வந்து தினமும் சந்திச்சுக்கிட்டு தான் வரோம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்த உடனே நம்ம வந்து போலீஸு கோர்ட்டு கேஸுந்தான் போய் அங்கே வந்து தீர்வு காண்றது வழக்கம். அது வந்து நடைமுறையில் இருக்கிறது தான். இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் மிஞ்சி இந்த வழக்குக்கு போகிறோம், ப்ரே பண்ணிட்டு போனோம், இது வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட நம்ம பாரத்தை போட்டு போகிறது வழக்கம். அந்த மாதிரி வம்பு வழக்கை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூன்று திருத்தலங்கள் இருக்குது. அது என்னென்ன கோவில், இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா பல பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து கோர்ட்டுக்கெலாம் போகிறது கிடையாது அந்த காலத்திலலாம். இப்போது அப்படி இல்லை, எடுத்ததுக்கெலாம் வந்து கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறது வழக்கமாக போச்சு. அதுலேயும் இந்த திருமண முறிவு, சொத்து தகராறு, அண்ணன் தம்பி பிரச்சனை, அதாவது தீராத பிரச்சனைகள் பல வருஷமாக சார் நான் வந்து வாய்தா வாங்கிட்டே இருக்கோம், இது வந்து இன்னும் முடிவே இல்லை, ஜட்ஜ்மெண்ட் வரல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மூன்று திருத்தலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்ன அப்படின்றது இந்த மூணு கோவிலில் இருக்குது. அது எந்தெந்த கோவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா கேரள மாநிலத்திலையும் ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதை எப்படி பண்ணணும் இதை முறை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டப்படிலாம் போகிறது இல்லை, இது வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இருக்குது. இது வந்து முதல்ல எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது விடிகாலை விஸ்வரூப தரிசனமாக ஏட்டமானூர் மகாதேவர் கோவிலில் அவரை முதல்ல பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவரை நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உச்சிகால வேளை, அதாவது மதியானம் இந்த 12 மணி நேரம் இருக்கு இல்லையா கோவில் சாத்துவார் நட சாத்துற நேரத்தில், இந்த வைக்கத்தில் இருக்கக்கூடிய மகாதேவரை இவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கன்னியாகுமரி கிட்ட சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய தானுமாலய சுவாமியை இவரையும் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபட்டு வந்தால் சகலவிதமான கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், அதாவது கோர்ட்டுக்கே போக வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வழக்குகளும் வழக்குகள் தான், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தவிடு பொடியாகும். இது வந்து நிதர்சனமான உண்மை. இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதாவது குறிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு. பிரதோஷத்துக்கு அன்னைக்கு இந்த மூணு பேரையும், மூணு சிவபெருமானையும் ஒரே நாளில் நம்ம தரிசனம் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போயிட்டு நாளை காலையில் சார் இன்னொரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, இந்த மூணு பேரையும் ஒரே நாளில் பார்க்குறது தான் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சார் நீங்கள் சொன்னீங்க நம்ம போயிட்டு வந்தோம் இது வந்து ஜெயிக்குமா அப்படின்னு தான் கேட்கக்கூடாது. இது வந்து நம்ம பக்கம் முழுக்க முழுக்க நியாயம் இருக்கணும், அது வந்து இறைவனுக்கும் தெரியும், இருந்தால் நிச்சயமாக வந்து நம்ம பக்கம் வெற்றி உறுதி. இதை தவிர ஜாதக ரீதியாக பார்த்திங்கனாக்கா ஆறாவது இடம் வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறாவது இடத்துக்குரிய கிரகம் கெட்டிருந்தாலும் சரி, ஆறுக்குரியவன் கெட்டிருந்தாலும் சரி, ஆறு மற்றும் எட்டுக்குரிய கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் நம்மளை தானாக தேடிட்டு வரோம். இதை வந்து சார் நம்ம நினைக்கவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகத்தினுடைய தசைகள் புக்திகள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளை தேடிட்டு வரோம். ஸோ இதுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி வராமல் இருக்கிறதுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு அனைவரும் செல்வோம், அனைத்து வளங்களையும் பெறுவோம். மேலும் இந்த மாதிரி சிறப்புமிக்க ஆலயங்களை தொடர்ந்து பார்க்க டெம்பிள் தர்ஷன் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓ